I am what I am by the grace of God. Naan irukkirathu deva kirubayinale irukkiren. Paul was the mightiest of the apostles. Apostlegale miga vallamayanavar Paul. A man of God. Deva manidhan. And he says, I am what I am by the grace of God. Avar solugiraar naan irukkirathu deva kirubayinale irukkiren. 1 Corinthians 15 8 and 9. 1 Corinthians 15th adhigaram 8 9. I am a man who is like a boy who was born prematurely. Naan ahala piraviyaga mulu karpa kaalathil mulumayai niraivadaindhu pirakkamal pirandhavan. I am a premature baby. Naan or ahala piravi. And I am the least among the brethren. Naan sahodarile migavum kadaisiyanavan. I had a good brother previously. எனக்கு முன்பு ஒரு நல்ல சகோதரர் இருந்தார். His name was Selvaraj. அவருடைய பெயர் சகோதரர் செல்வராஜ். He used to tell me his story. அவர் தன்னுடைய கதையை எனக்கு சொல்லுவார். As his mother was expecting him to be born. அவருடைய தாயார் இந்த சகோதரர் பிறக்கும்படியாக பிரசவ நாளை எதிர்பார்த்து கொண்டிருந்த பொழுது, He was born as a premature baby. அவர் அகால பிறவியாக பிறந்து விட்டார். His lungs were weak. அவருடைய நுரையீரல்கள் பலவீனமாக not developed completely. முற்றிலுமான வளர்ச்சி அடையாமல் பிறந்தபடியால் the child gasped for breath. ஆகவே அந்த குழந்தை அப்படியே மூச்சு வாங்கி மூச்சு வாங்கி and the child died. அந்த குழந்தை செத்து விட்டது. And they put the child in the mortuary. அந்த குழந்தையை கொண்டு போய் சவக்கிடங்கில் போட்டு விட்டார்கள். Our brother's mother was crying. அப்பொழுது சகோதரருடைய தாயார் அழுது அழுது புலம்பினார்கள். Several days passed. நாட்கள் கடந்தன. One day the chief doctor came. ஒரு நாள் தலைமை மருத்துவர் வந்தார். She was still crying. இன்னும் அழுது கொண்டிருந்தார். And she told the chief doctor, my child would not have died. தலைமை மருத்துவரிடத்திலே தாயார் சொன்னார்கள், என் பிள்ளை செத்திருக்காதுங்க. Unnecessarily they put the child in the mortuary. தேவையில்லாமல் என் பிள்ளையை கொண்டு போய் சவக்கடங்களை போட்டாங்க. Just to please her, the chief doctor, a lady, said bring the child. அந்த அம்மாவுக்கு சமாதானம் சொல்லும்படியாக அந்த தலைமை மருத்துவர் அங்கே ஒரு காரியத்தை செய்தார். He said go and bring the child. போய் அந்த பிள்ளையை எடுத்து வாருங்கள் என்று சொன்னார். And the child was brought. அந்த குழந்தை கொண்டு வரப்பட்டது. It was dead as cold as ice. அந்த குழந்தை செத்து உறைந்த பனிக்கட்டியை போல இருந்தது. She took the child in the hands. அந்த பிள்ளையை கையில் எடுத்தார்கள். Just to please the mother, she breathed into the nostrils of the sweet child. தாய்க்கு சமாதானத்தை தரும்படியாக இந்த மருத்துவர் அந்த குழந்தையினுடைய மூக்குக்குள்ளாக அப்படியே சுவாசத்தை ஊதினார். And a miracle happened. அப்பொழுது அற்புதம் நடந்தது. And the child began to breathe. அந்த குழந்தை சுவாசிக்க ஆரம்பித்தது. And he grew up. அந்த குழந்தை வளர்ந்தது. So he used to always tell me. அவர் எப்பொழுதும் சொல்லுவார், Brother, I am a premature boy. சகோதரரே, நான் அகால பிறவி. But God is using me. ஆனால் கர்த்தரோ என்னை பயன்படுத்துகிறார். When he used to come for translating for me like brother. சகோதரனை போல எனக்கு அவர் மொழிபெயர்க்க வரும் பொழுது, he'll first go to the hospital. அவர் முதலாவது மருத்துவமனைக்கு செல்வார். They'll give him oxygen for one full hour. ஒரு முழு மணி நேரம் அவருக்கு ஆக்சிஜனை செலுத்துவார்கள். And he will become strong in his lungs. அப்பொழுது அவருடைய நெஞ்சு பலப்படும். And then he will come. அதன் பிறகு அவர் வந்து எனக்காக மொழிபெயர்ப்பார். Such a weak man. அவ்வளவு பலவீன மனிதர். My brothers and sisters. என் சகோதர சகோதரி. God is not going to use you because you are a strong person. நீங்கள் பலமுடையவர்கள் என்று எண்ணி தேவன் உங்களை பயன்படுத்த போவார். Paul says. பவுல் சொல்கிறார், I am just like a premature boy. நான் காலத்துக்கு முன்பு குறை காலத்திலே பிறந்த அகால பிறவி. My spiritual growth is very little. என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி மிக மிக அற்பமானது. What humility. எவ்வளவு பெரிய தாழ்மை. Oh, what a humility. எவ்வளவு பெரிய தாழ்மை. My precious brothers and sisters. என் அருமையான சகோதரனே சகோதரி. Let us always have this wonderful humility. நாம் எப்பொழுதும் இந்த அற்புதமான தாழ்மையை பெற்றிருப்போம். We'll always say. நாம் எப்பொழுதும் சொல்லுவோம். He is sufficient. அவர் எனக்கு போதும். The Lord Jesus Christ is sufficient. ஆண்டவர் இயேசுவே எனக்கு போதும். In this world. இந்த உலகத்திலே. I may not have the abilities which others have. மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய தாளந்துகள் திறமைகள் எனக்கு இல்லாமல் இருக்கலாம். But Jesus Christ is sufficient. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் எனக்கு போதும். In the spiritual life I am a premature boy. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் முழு வளர்ச்சி அடையாத ஒரு சிறுவன். A premature girl. நான் முழு வளர்ச்சி அடையாத ஒரு சிறுமி.
but he is sufficient for me. Anal avar enakku podum.